வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியோட ஒரு புது சூப்பர் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி 6 ப்ரோ. ஸோ ரெட்மியோட பட்ஜெட் லைன் அப்பில் இருக்கிற இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப நல்ல ப்ரைஸோட ரொம்ப சூப்பரான ஸ்பெக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 5 ப்ரோ போலவே தான் இருக்கும். நமக்கு அந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் இருக்கிற அந்த நாச்சு டிசைன் மட்டும்தான். மற்றபடி நமக்கு சைடில் இருக்கிற பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அது கூடவே கீழே மட்டும் நமக்கு சின்ன பெசல்ஸ் இருக்குது. மற்றபடி ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். ஸோ ரொம்ப கம்மியான பெசல்ஸ் இருக்கிறனால நமக்கு அந்த யூடியூப் வீடியோஸ் மூவிஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா 5.8 inch ஸ்க்ரீன், IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2280x1080 pixels கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப நல்ல வீடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ USB போர்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப லவுடாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு போகிறேன், நீங்களே வந்து கேளுங்க. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பாட்டு வெளியே கேட்குறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ், ஸோ ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ வித் MIUI ஸ்கின்னோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 625 ப்ராசஸர், அப்புறம் 3GB இல்லை 4GB ரேம், இல்லைனா வந்து 32GB இல்லைனா 64GB இன்டர்னல். நீங்கள் டியூவல் சிம் போட்டுக்கலாம், SD கார்டு போட்டுக்கலாம், அப் டு 256GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரினோ 506GPU ப்ளஸ் 4000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 625 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB ரேம் இருக்கிறனால நமக்கு ஆப்ஸ் லோடிங் டைம்னாலும் சரி, அப்புறம் மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, ஸோ எல்லா ஆப்ஸுமே வந்து இது மெமரியில் வச்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு எந்த விதமான லேக் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு கேமிங். ஸோ நமக்கு வந்து அட்ரினோ 506GPU கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஜிபின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸுமே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக விளையாட முடியும். ஸோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ செட்டிங்ஸ் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலுமே கூட ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது கேம் பிளே, ரொம்பவே நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை, நமக்கு ஒன் டே வரைக்கும் பேட்டரி ரொம்ப சூப்பராகவே நிற்குது. ஸோ அடுத்தோட கேமரா, ஸோ டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கில், 12MP ப்ளஸ் 5MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5MP. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நான் ஒரு சில இமேஜஸ் எல்லாமே போடுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ உண்மையிலேயே வந்து பேக் கேமரா ரொம்பவே நல்லாவே இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இமேஜை ரொம்பவே ஷார்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் ரொம்ப பியூட்டிஃபை பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே போட்டு செல்ஃபி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இமேஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பனிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி வந்து கேமரா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேஸ் மாடலோட ப்ரைஸ், அதாவது 3GB அப்புறம் 32GB வெர்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 11,000 rupees. இதோட ஹையர் எண்ட் மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13,000 rupees, அதாவது 4GB ப்ளஸ் 64GB வெர்ஷனோட ப்ரைஸ் வந்து நமக்கு 13,000 rupees. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போதைக்கு அமேசானில் வந்து சேல்ஸ் டேல மட்டும்தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. சேல்ஸ் டேனால் வந்து குறிப்பிட்ட டேல மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க அந்த சேல்ஸ் டே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டேல தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு, நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நோட்டில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.